ஹலோ நேர்களே, இன்னையோட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசனம் பார்க்குறீங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நம்ம அமர்ந்திருந்து பொறுமையாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வாங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், என் வாழ்க்கையில் ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரு விஷயம் கூட ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, எனக்கு அவ்வளோ எதை நினச்சாலுமே பயமாக இருக்குது, எதை நினச்சாலுமே ஒரு சமாதானமே இல்லையே அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி நினச்சிட்ருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த நிமிஷத்துலேருந்து கர்த்தர் அவருடைய சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம அமர்ந்துருது பொறுமையாக இருக்கும் போது கர்த்தருடைய சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வரும். எத்தனையோ பேர் ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். நான் இவ்வளோ வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சுவாமி, எப்போ நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க. அதே மாதிரி விசுவாசத்தோடு இருக்கும் போது கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நம்ம பைபிளில் ஒரு சம்பவம் நம்ம பார்க்குறோம், சீஷர்கள் எல்லாமே அந்த படகுல போயிட்டுருக்கும் போது அவ்வளோ அவங்கள சுற்றி ஒரு பயங்கரமான ஒரு புயல் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ மழை, அவ்வளோ தண்ணி, சீஷர்கள் எல்லாமே பயந்து இருந்தாங்க. ஆனால் அந்த நிமிஷத்தில் கூட ஏசப்பா அவ்வளோ சமாதானத்தோடு படகுல ஒரு சைடில் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போது சீஷர்கள் எல்லாருமே பயந்து, யோ ஏசப்பா எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்லாம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஏசப்பா நின்று ஒரே வார்த்தையோட அந்த புயல் எல்லாத்தையுமே அவ்வளோ அமைதலாக ஆக்கினார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலுமே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற புயல்கள் எல்லாமே ஏசப்பா ஒரே வார்த்தையிலே எல்லாத்தையும் அவர் மாற்றுவார். இன்றைக்கி அதை நம்பி விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணலாம், ஏசப்பா என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது, என்னோடய பிள்ளைங்க வாழ்க்கையில் சமாதானமே இல்லையே, இவ்வளோ புயல்களாக இருக்குது, இவ்வளோ சண்டைகளாக இருக்குது, என்னோடய ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம் கூட இல்லையா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, அமைதலாக இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நம்ம சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதோ, என்னெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய சில்ட்ரன் யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ கர்த்தர் கண்டிப்பாக ஒரு ஆன்சரை இன்றைக்கி தருவார். ஏசப்பா இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா எத்தனையோ பேர் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு இவ்வளோ கண்ணீர்கள் இருக்குது, என்னோடய பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமாக இல்லையே, வாழ்க்கையில் எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ கண்ணீர்கள் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கலாம் சுவாமி. அது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி மாற்றுங்க. லார்ட், லெட் யுவர் ப்ரெசன்ஸ் கம் அப்பான் தேர் ஹவுசஸ் ஃபாதர். உங்களுடைய பிரசன்னம் அவங்க வீட்டில் வரட்டும் சுவாமி, அவங்களுடைய ஃபேமிலிஸில் வரட்டும் சுவாமி, உங்களுடைய சமாதானம் அவங்க வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி. ஏசப்பா எத்தனையோ பேர் சிக்னஸ்னால் கஷ்டப்பட்டுருக்கலாம், ஓ எவ்வளோ நாளாக இந்த கேன்சர் வியாதினால நான் கஷ்டப்படுறேன், எவ்வளோ நாளாக இந்த ப்ரீதிங் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் சுவாமி. அது எல்லாத்தையும் நீங்கள் இன்னைக்கு தொட்டு சுகமாக்குங்க. ஏசப்பா டச் தம் அண்ட் ஹீல் தம் ஃபாதர். ஏசப்பா எத்தனையோ பேர் அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக, அவங்களுடைய ஹெல்த்துக்காக ஜபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொட்டு சுகமாக்க போகிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நேர்களே, இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நீங்கள் அமர்ந்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார்.